ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சித்திரை ஒன்று வருடப்பிறப்பு அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க. சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேச ராசியில் சஞ்சரிக்குதுங்க. சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அன்றைக்கி வந்துட்டு சித்திரை ஒன்று வந்து பிறகுதுங்க. இந்த சித்திரை பிறக்கிற அன்றைக்கி நம்ம கட்டாயமாக வந்துட்டு அன்றைக்கி காலையில் சிவன் கோவிலில் போயிட்டு வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. முருகன் கோவில், அம்மன் கோவில், இதில் எதில் ஒன்றுனாலும் சரிங்க கட்டாயமாக அன்றைக்கி வந்து கோவிலுக்கு போகணுங்க. போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச தானங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம ஒரு மடங்கு கொடுக்கக்கூடிய தானம் நம்மளுக்கு பல்லாயிரம் மடங்கு நம்மளுக்கு திருப்பி கிடைக்குங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு அன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தானம் அன்னைக்கு வருடம் முழுக்க நம்மளை வந்து செல்வ செழிப்பாக வச்சுக்கிறக்கூடியதுங்க. எங்களுக்கே வந்து வழி இல்லைங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நாங்கள் என்னத்தங்க தானம் பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. தானம் பண்ண முடியாத மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதே இல்லைங்க. நம்மளால் ஏதாவது ஒரு தண்ணீர் கூட தானம் பண்ணலாங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் நம்ம ஒரு பச்சை தண்ணீர், அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு ஸ்டூலில் ஒரு பானையில் கூட நம்ம தண்ணீர் வைக்கலாம். வெயிலில் போகிறவங்க ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாலும் சரி, அது அந்த பலன்கள் வந்துட்டு உங்களுக்கு பல்லாயிரம் மடங்கு உங்களுக்கு வந்துட்டு திருப்பி கிடைக்குங்க. அது பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாம் மாடியில் போயிட்டு. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு, பறவைகளுக்கு, இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணலாங்க, தண்ணீர் வைக்கலாங்க. அந்த இந்த வெயில் நேரத்தில் தண்ணீர் கொடுக்குறதே பெரிய மகா பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய செயலுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பச்சரிசி இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசியை நம்ம மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி ஒன்று ரெண்டு, அதாவது குருணையாக இருக்க மாதிரி, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறுன குறுனியாக இல்லாமல் அது மாதிரி நம்ம வந்து அதை பவுடர் பண்ணிவிட்டு அதை போயிட்டு நம்ம அரச மரத்தடி விநாயகர் கோவில் இருக்கும் இல்லையா, வேப்பமரம் அரச மரம் சேர்ந்த மாதிரி விநாயகர் கோவில் இருக்கும் இல்லையா, அந்த விநாயகரை சுற்றி மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை சுற்றி, அந்த விநாயகர் இருக்கக்கூடிய அந்த மரத்தை சுற்றி நம்ம வந்து போட்டு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அந்த எறும்பு சாப்பிடக்கூடிய அந்த அரிசி துகள்கள் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த ஜென்மத்திலையும் சரி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சரி நம்மளை வந்துட்டு ஒரு சொர்க்கமான வாழ்க்கையை வந்து வாழ வைக்கக்கூடியது. அவ்வளவு ஒரு அந்த புண்ணியம் கிடைக்குங்க. அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து பசி பட்டினியில் வாடாமல் நம்ம வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் அந்த தானம் பண்ணுறது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நீர்மோர் கொடுக்கலாங்க. அதாவது நிறைய பேருக்கு கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லை ஒரு மூன்று பேர் அஞ்சு பேர் ஒத்தப்படையில் உங்களால் எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு இதை வந்து நீர்மோர் கொடுக்கலாங்க. இது இந்த வெயில் நேரத்தில் நீங்கள் கொடுக்குறது அது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்க. அன்றைக்கி வந்துட்டு உங்களால் முடிஞ்ச தானங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு வருடம் முழுக்க மட்டும் இல்லைங்க, இந்த ஜென்மம் முழுக்கவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. உங்களுக்கும் சரி, உங்களோட வம்சத்துக்கும் சரி, உங்களோட பிள்ளைங்களுக்கு, அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் சரி புண்ணியத்தை தரக்கூடியது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை உங்கள் பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுமே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைக்கி உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து கட்டாயம் இல்லைங்க. ஒரு பிளவுஸ் துணி வச்சு அதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு ஏதாவது ஒரு மூன்று சுமங்களிக்கோ ஒரு சுமங்களிக்கோ நீங்கள் வந்து கொடுக்கலாங்க. அது உங்களால் முடிஞ்சால் மட்டும்தான், இது வந்துட்டு கட்டாயம் கிடையாது. அன்றைக்கி வந்து என்னென்ன செயல்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி வந்துட்டு முகசவரம் பண்ணக்கூடாதுங்க. அடுத்து வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்துட்டு அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. சித்திரை ஒன்று அன்னைக்கு நம்ம மற்ற நாட்களில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஆனால் வந்து அன்னைக்கு வருடப்பிறப்பு அன்றைக்கி இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்க ஜீவகாரண்யத்தை கடைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவே பெரிய புண்ணியவங்க. அதனால் பாருங்கள் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. அசைவம், அதாவது அசைவம் சொல்கிறேன், அசைவம் சாப்பிடாமல் இருக்க ரொம்பவே புண்ணிய சேர்க்கக்கூடிய செயலுங்க. அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு எக்காந்து கொண்டு உங்கள் கைகளால் வந்து கடன் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. அன்னைக்கு வந்துட்டு கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சரி, கடன் கொடுக்கக்கூடாது, நம்ம கையால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, தானம் மட்டும் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாங்க. நம்ம பண்ணக்கூடிய ஒரு தானம் வந்துட்டு அது ஆயிரம் மடங்கு ஏதோ ஒரு சமயத்தில் நம்மளுக்கு வந்து திருப்பி கிடைக்குங்க. நம்ம வந்துட்டு அதாவது செய்யக்கூடிய தானம் வந்து சுண்டி விட்ட குதிரை மாதிரி காத்துக்கிட்டு இருக்குமா, நம்மளுக்கு வந்து எப்படா நம்மளுக்கு பல மடங்கு திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குதிரையை சுண்டி விட்டால் என்ன ஸ்பீடாக போகும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து காத்துக்கிட்டு இருக்குமா நம்மளை நோக்கி வர்றதுக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த தானங்கள் வந்துட்டு பல மடங்காக திருப்பி வரும். அதான் சொல்கிறல, பல்லாயிரக்கணக்கான மடங்காக வந்துட்டு திருப்பி நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுங்க. தானம் செய்கிறதுனால நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்,
முதல் நாள் இரவு பழங்கள் முக்கணிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம பூஜை அறையில், பூஜை அறையில் அப்படின்னு சொன்னால் சாமிகளை எந்த இடத்துல வச்சுருப்போமோ அங்கே ஒரு தட்டுலங்க வச்சுட்டு, ஒரு தாம்பாளத்துலேயோ தட்டுலேயோ வச்சுட்டு அந்த பழங்கள் முக்கணிகள் இருந்துச்சுன்னா வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு எந்த பழங்கள் இருந்தாலும் சரிங்க வச்சுட்டு சந்தன குங்குமம் வந்து எடுத்து வச்சுட்டு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சந்தனம் இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம நைட்டு தூங்க போயிட்டு காலையில் எந்திரிச்சாலும் சரி, இல்லை நைட்டு 12 மணிக்கு மேலேனாலும் சரி, நீங்கள் எந்திரிச்சு வந்து அதை கண்ணால் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது அந்த முக்கணிகளை பார்த்துட்டு, முக்கணிகள் இல்லைன்னா வேறு எந்த பழம் வேணாலும் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வருடம் முழுக்கவுமே வந்துட்டு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. இந்த செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை எக்காரத்தை கொண்டு நீங்கள் வந்து செய்யாதீங்க, அது தீராத கஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்துட்டு நல்ல விஷயங்கள் மட்டும் செஞ்சுக்கலாம். அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுக்கு அந்த வருடம் முழுக்க நம்ம வாழ்க்கை முழுக்கவே கூட வருங்க. உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு, உங்களால் போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி உங்களால் போக முடியலை அப்படின்னு சொன்னால் வீட்டிலருந்தே குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு ஒரு செம்பில் தண்ணி எடுத்து வச்சுட்டு, குலதெய்வத்துக்கு வந்து ஒரு விளக்கு அகல் விளக்கு ஏற்றிட்டு மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ இருக்க இடத்துலருந்தே உங்கள் வீட்டிலருந்தே பூஜை அறையில் இது மாதிரி தண்ணியும் அகல் விளக்கு வச்சு குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சு, மற்ற விளக்குகளோடு சேர்த்து வச்சு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மனசார வணங்கிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை வந்துட்டு ரொம்பவே நல்ல நிலைமைக்கு இருக்குங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.